வணக்கம். இந்திய டென்னிஸ் தொலைக்காட்சி செய்திகள், வாசிப்பது பத்மா சகாதேவன். தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பின் மாநில செயற்குழு கூட்டம் திருச்சியில் உள்ள தனியார் அரங்கில் மாநில தலைவர் செல்லையா தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாநில பொதுச் செயலாளர் ரோட்சி ரெய்மண்ட், அரசு ஊழியர்கள் நலனை கருத்தில் கொண்டு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தினை முழுமையாக ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு அமல்படுத்திட வேண்டும். ஜாக்டோ ஜியோ வேலை நிறுத்தம் காலத்தில் ஊதியம் இல்லாமல் விடுப்பு காலமாக கருதப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு தொடர்ந்து இழப்புகள் ஏற்படுகிறது. எனவே தற்காலிக பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்தி இதுபோல வேலை நிறுத்த காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும். கொரோனா நோய் தொற்று காலத்தில் மூடப்பட்ட பள்ளிகளால் பல குழந்தைகள் குழந்தைக்கு தொழிலாளர்கள் பணிக்கு செல்கின்றனர். எனவே அரசு உடனடியாக மாணவர்களின் நலனை காரத்தில் மருத்துவத்துறையினர் உதவியுடன் உரிய பாதுகாப்புடன் பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும். நடுநிலை பள்ளியில் பணியாற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு முதுகலை ஆசிரியர் பணி வழங்கும் வகையில் புதிய அரசாணை வெளியிட வேண்டும் என உட்பட பல்வேறு தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். இக்கூட்டத்தில் பொதுச் செயலாளர் பற்றி கிளைமேட் துணை பொதுச் செயலாளர் ஜான் கெனடி, மாநில பொருளாளர் தங்கவேலு, திருச்சி மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் உட்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். நன்றி.